ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் மை சேனல், லேர்னிங் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ். இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்ம ஓன் மதர் டங்க் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிற பிளே பார்க்க போகிறோம். இந்த பிளேயை கிறிஸ்டிஃபர் மார்லோ எழுதியிருக்கிறாரு. இவருடைய பயோகிராஃபி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோ பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ்ங்கிற பிளேயோடைய ஜானர் என்ன அப்படின்னா, இது வந்து எலிசபெத்தன் ட்ராஜடி, ஃபுல்லுமே எலிசபெத்தன் ட்ராஜடி பேஸ் பண்ணது தான். அண்ட் இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ரினைசன் ஸ்பிரிட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இது ரொம்ப பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருக்காங்க. அண்ட் இது ப்ரோஸ் ஃபார்மில் இருக்குது, 13 சீன்களை கொண்டதாக இருக்குது. இதோடய செட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கலி யூரோப், ஜெர்மன், இட்டாலி, இந்த மூணு நாட்டை சுற்றி சுற்றி நடக்குது. அண்ட் குறிப்பாக எந்த ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா, விட்டன்பர்க் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி எந்த டோனில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ட்ராஜிக் டோனில் தான் இருக்குது. ஃபுல்லுமே ரொம்ப ஹார்டான ஒரு டோனில் தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் ரொம்ப லோ காமெடியை வந்து கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ். அண்ட் நரேட்டர் யார் அப்படின்னா, காரஸ் அப்படிங்கிறது தான் நரேட்டர். இது எந்த டென்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸோடைய மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கேரக்டரே டாக்டர் ஃபாஸ்டஸ் தான். அப்புறமா மெஃபிஸ்டோ ஃபிலிஸ் அப்படிங்கிறவர், இவர் யாருனா ஒரு டெவில். லூசிஃபர், இவர் யாருனா அந்த டெவிலோடைய கிங் இல்லைனா பாஸ். அண்ட் ஃபோர்த்தா ஓல்டு மேன், ஃபிஃப்த் குட் ஏஞ்சல், சிக்ஸ்த் ஈவில் ஏஞ்சல், செவன்த் காரஸ். காரஸ் யார் அப்படின்னா இந்த ஸ்டோரியோட நரேட்டர். அண்ட் எயித்து வந்து வேகர். வேகர் யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸோடைய சர்வெண்ட். அண்ட் நைன்த் கார்னேலியஸ் அண்ட் வால்டர்ஸ், இவங்க யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் கூட யூனிவர்சிட்டியில் படித்த ரெண்டு ஃப்ரெண்ட். அண்ட் 10 போப், லவல், சார்லஸ் ஃபை, இவங்கெல்லாம் மேஜர் கேரக்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் மைனர் கேரக்டர்ஸும் நமக்கு வருவாங்க. அண்ட் இப்போ டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ப்ரீஃப் சமரிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கலாம். இது நம்ம ஒரு லைனில் எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு, இப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிறது டைட்டில்லேருந்தே நமக்கு இருக்குது. இது டாக்டர் ஃபாஸ்டஸோடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் இன்னும் அவருடைய மரண நினைவுகளும், அதாவது லைஃப் அண்ட் டெத், இதுதான் டாக்டர் ஃபாஸ்டஸ்ங்கிற பிளே அப்படிங்கிறத ஒன் லைனில் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா எப்படின்னு சொல்லலாம்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்காலர். இவருக்கு மேஜிக்கை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆவல். அது மேஜிக்கை கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, 24 வருஷத்துக்கு தன்னுடைய சோலை டெவில் கிட்ட வித்துடுறாரு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார். என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச்னா, என் சோலை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் உங்கள் டெவில் பவர், அதாவது யூனிவர்சல் பவரை நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு தன்னுடைய சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறமா இந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆனப்போ அவருடைய எண்ட் ஆஃப் லைஃப் எப்படி நடந்தது, இதுதான் டாக்டர் ஃபாஸ்டஸோடைய கதையாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த கதையை நம்ம மூணு பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன நடக்கும்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம், அதாவது அந்த டெவில் அப்படிங்கிறத, மேஜிக் அப்படிங்கிறத கற்றுக்கணுங்கிற தீர்மானத்தை எடுக்கிறார். அது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட்டில் அந்த மேஜிக் மூலமாக யூனிவர்சல் பவர் வாங்கினதுக்கு அப்புறமா அவர் நிறைய நிறைய மேஜிக் பண்ணுறாரு, நிறைய நிறைய ஊருக்கெலாம் போய் ஃபேம் ஆகுறார். அது செகண்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட்டில் அந்த மேஜிக் மூலமாக அவர் என்ன கற்றுக்கிட்டார் லாஸ்ட்டாக, ஃபைனலாவது தன்னுடைய தவறை வந்து ஒத்துக்கிட்டாரு, அதை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில், அதாவது இந்த சமரி சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வந்து எதை நான் வந்து டெலிவர் பண்ண போகிறேன்னா, இந்த பிளேயில் கிறிஸ்டிஃபர் மார்லோ கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸ் அண்ட் காமிக் சீன்ஸ் தீம்,
இது எல்லாத்தையுமே இந்த பிளேயோட இந்த சமரியோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் இப்போ நம்ம ப்ரீஃப் சமரிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த ஸ்டோரியோட பிகினிங் எப்படி இருக்கும்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு ஆர்டினரி பேரண்ட்ஸுக்கு தான் பிறந்திருக்காரு. இவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க, டாக்டருங்கிற பட்டம் பெற்றிருக்கனால எக்ஸ்ட்ராடினரி பேரண்ட்ஸுக்கு பிறந்தார்னு இல்லை, ஒரு நார்மலான ஃபேமிலியில் தான் அவர் பிறந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து எங்கே இருந்திருக்கார் அப்படின்னா, ஜெர்மனில் தான் பிறந்தார். அண்ட் கொஞ்சமாக நினைவு இவருக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விட்டன்பர்க் அப்படிங்கிற தன்னுடைய ரிலேட்டிவ் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்கு இவர் போகிறாரு. இவர் டாக்டரன் அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்காருன்னா, இவர் நிறைய விஷயத்த படிச்சதுனால தான் இவர் ஸ்காலர் ஆகியிருக்காரு இல்லையா. என்னென்ன மாதிரி விஷயங்கள் படிச்சிருக்காருன்னா, மெடிசின், லா, தியாலஜி, ரிலிஜன். ரிலிஜன்னு சொல்லும்போது அவர் அந்த காலத்துடைய பழமையான பைபிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கார். ஜெர்மோனியன்ஸ் பைபிள் இந்த மாதிரி நிறைய பழமையான பைபிள்ஸை படிச்சிருக்கார். ஃபிலோசஃபி அப்படின்னு சொல்லும்போது அரிஸ்டாட்டில், கேலன், ஜஸ்டினன் இவருடைய புக்ஸ் எல்லாத்தையுமே படித்து அப்படியே வெல் கிளியர்டு மேனாக வந்து இருக்கிறார். இப்போது இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டதுனால இதோடு அவர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கல. இது எல்லாமே அவருக்கு போரிங்காக ஆனனால அவர் அவரோட இன்ட்ரெஸ்ட் அடுத்தது எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னா, பிளாக் மேஜிக் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஆர்வமாக இருக்கார். அதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக வளர்த்துக்கிட்டார். இப்போது பிளாக் மேஜிக் கற்றுக்கணுன்னா தனக்கு யாராவது கற்றுக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய வேக்னரை, என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்டை போய் கூப்பிட்டுவா. யார் இவரோட ரெண்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா, கொர்னாலியஸ் அண்ட் பால்டஸ், இவங்களை போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க போய் எதுக்காக கூப்பிட போகிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஃப்ரெண்டுமே ஒரு மெஜிஷியன், அவங்க கிட்டே இருந்து தான் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வர வரைக்குமே அவர் நல்ல ட்ரீமில் இருக்கார். பிளாக் மேஜிக் எப்படி இருக்கும், எப்படி கற்றுக்கலாம், அந்த ட்ரீமில் இருக்கும் போது குட் ஏஞ்சல் அண்ட் பேட் ஏஞ்சல் வந்து அப்பேர் ஆகுறாங்க. இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம இந்த சொல்லுவோம்ல, நீ தப்பு செஞ்சால் வந்து உன்னை பேட் ஏஞ்சல் எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது இந்த ஸ்டோரியில். இப்போ குட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய இந்த தீர்மானத்தை மாற்றிடு, நீ அதை கற்றுக்க வேண்டாம், நீ காட் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணு, காட் ஒன்று மன்னிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேட் ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கற்றுக்கோ அப்படின்னு அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. மீன்வைல் டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பேர் ஆகுறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு நீங்கள் பிளாக் மேஜிக் கற்றுக் கொடுங்க அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டஸ் கேட்குறாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாக் மேஜிக் கற்றுக் கொடுக்கறதுக்காக ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இன்னும் அந்த வார்த்தைகள்லாம் ஓதணும் இல்லையா, சொல்லிக்கிட்டே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தால் தானே வரும், அதுக்காக ஒரு புக்கையும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து அந்த புக் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஊதுறாரு. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஹாரர் சவுண்ட் ஒரு டெவில் வந்து அப்பேர் ஆகிறாங்க. இப்போது அந்த டெவில் பேர் என்ன அப்படின்னா, மெஃபிஸ்டோஃபெலிஸ். இவர் வந்து லூசிஃபருக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறாரு. இவர் வந்து என்ன வந்த உடனே டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ எனக்கு சர்வெண்ட்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெஃபிஸ்டோஃபெலிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லூசிஃபருக்கு மட்டும்தான் சர்வெண்ட்டாக இருப்பேன், வேறு யாருக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீ அவங்க உன்னுடைய பாஸ்கிட்ட போய், அதாவது லூசிஃபர்கிட்ட போய் கேட்டு வா, எனக்கு நீ சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்வால் டைமில் மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்க. இருக்கிற இந்த கொஞ்சம் கேப்பில் மறுபடியும் குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வந்து அப்பேர் ஆகி அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் டிசிஷனை மாத்து, இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈவில் ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்க, கீப் இட் அப் அப்படின்னு என்கரேஜ் வந்து பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து மறுபடி விசிபிள் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் லூசிஃபர் வந்து உன்னுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஆனா உன்னுடைய சோலை 24 இயர்ஸ்க்கு அப்புறமா நீ எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்த இடத்துல சொல்லுது அது. ஸோ அது சொன்னதுக்கு இசைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சம்மோன் ரெடி பண்ணுறாங்க. சம்மோன் அப்படின்னு என்னென்னா, ஒரு லீகல் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா,
ஃபாஸ்டஸ் வந்து ஃபாஸ்டஸ்க்கு வந்து ஒரு ஸ்பிரிட் டெவில் வந்து கூட ஹெல்ப் பண்ணும். அது யார் அப்படின்னா மெஃபிஸ்டோஃபெல்ஸ். இவர் தான் சர்வண்ட்டாக கூட இருப்பார். அண்ட் இந்த சர்வண்ட் வந்து ஃபாஸ்டஸ் என்னென்னலாம் கேட்குறாதோ அது எல்லாத்தையுமே வந்து செய்யும். அண்ட் இந்த டீவில் இந்த டெவில் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் எப்படி சைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுதான் என்னென்னா தன்னுடைய ஓன் பிளட்டில் தான் அவர் அந்த சைனை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது லூசிஃபர் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு கருத்தாக இருக்குது. அதே மாதிரியே இந்த டாக்குமெண்ட்டுக்கும் அவர் அக்ரி பண்ணி சைன் பண்ணுறார் தன்னுடைய ஓன் பிளட் மூலமாகவே. யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ். அண்ட் குறிப்பாக டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுதின வேர்ட் என்ன அப்படின்னா ஹோமோஃப்யூஜி அப்படிங்கிறது. இதுக்கான லட்டின் அர்த்தம் என்ன அப்படின்னா ஹோம் அண்ட் ஃப்ளை அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து சைன் பண்ணும்போது அவர் எழுதின ஒரு இம்பார்ட்டண்ட்டான குறிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ சைன் ஃபல் முடிச்சாச்சு. 24 வருஷத்துக்கு அப்புறம் தான் தன்னுடைய சோலை வந்து டெவில்கிட்ட வந்து கொடுக்க போகிறார் இல்லையா. அப்போ அந்த 24 வருஷத்துக்கு கொடுக்குறாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னா இருக்கிற அந்த 24 இயர்ஸ்லையுமே டாக்டர்ஸ் ஃபாஸ்ட் என்னென்னலாம் கேட்குறாரோ அது எல்லாத்தையுமே அந்த ஈவில் செய்யும். ஸோ யூனிவர்சல் பவரே வந்து இவருக்கு கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ தன்கிட்ட அந்த பவர் கிடச்ச உடனே டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் நிறைய க்வெஸ்சன் கேட்குறாரு மேரேஜ் பற்றி. இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. இப்போ எல்லாத்துக்குமே அது வந்து ஒன்று ஒன்று ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்குது. மீன் வாயில் ஒன்றுத்துக்கு மட்டும் அதால் ஆன்சர் பண்ண முடியல. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை படைச்சது யார் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கேட்குறாரு. அந்த சமயத்தில் டெவிலால் சொல்ல முடியாது. ஏன்னா காடு பேரை அவர் சொல்லி தான் ஆகணும் இல்லையா. கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை டெவில்ஸ் தன்னுடைய வாயிலேருந்து சொல்லாத அதனால அந்த கேள்விக்கு மட்டும் சமயம் அழுப்பிட்டே இருந்துச்சு. யாருன்னா மெஃபிஸ்டோஃபெல்ஸ். ஸோ இந்த டைம் நிறைய நோண்டி நோண்டி கேட்டப்போ வந்து லூசிஃபர் என்டர் ஆகிறார். லூசிஃபர் என்டர் ஆகி ரொம்ப ஹார்ஷாக ஒரு சுச்சுவேஷன் அந்த டெரர் டெட்ஸ் ஹாரர் டெரர்லாம் கலந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே வருது. ஸோ இந்த டைமில் இவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. பயந்து போனதுக்கப்புறமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிறிஸ்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அதாவது ஜீசஸ் கிறிஸ்டிக்கிட்ட தன்னோட ஹெல்ப் கேட்குறாரு. என்னதுலேருந்து காப்பாற்றுங்க, நான் அந்த விடுதலை ஆகணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்போ லூசிஃபர் என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், ஏன்னா இப்போ நீ எனக்கு சொந்தமானவன், 24 வருஷத்து வரைக்கும் நீ எனக்கு சொந்தமானவன், அதனால் கிறிஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த பயத்துலேருந்து விடுதலை பண்ணுறதுக்காக லூசிஃபரும் மெஃபிஸ்டோஃபெல்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 டெட்லி சின்ஸை பற்றி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அவருடைய ஆர்வத்தை கெட்ட விஷயங்கள் மேலே ஈர்க்கிறதுக்காக இந்த பிளான் வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த 7 டெட்லி சின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ப்ரைட், என்வி, கிரீட், கிளட்டனி, ஸ்லாத், லெக்சரி அப்படிங்கிற இந்த 4 விஷயம். அதாவது ப்ரைடாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே பொறாமப்படுறது, என்வி அப்படின்னா அந்த எதிரி அந்த குணம், கிரீட் அப்படின்னா அந்த பணத்தின் மேலே ஆசை, வார்த் அப்படின்னா கோபப்படுறது, கிளட்டனி அப்படின்னா பெருந்தீனி, ஸ்லாத் அப்படின்னா மந்தமாக இருக்கிறது அதை குறிக்கிறது, லெக்சரி அப்படின்னா விபச்சாரம். இந்த 7 கொடிய பாவத்தை வந்து லூசிஃபரும் மெஃபிஸ்டோஃபெல்ஸும் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இது சொன்னதுக்கப்புறமா தன்னுடைய ஆர்வம் வந்து இவருக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ அவர் கேட்ட விஷயத்துலேருந்து திசை மாற்றிட்டாங்க டாக்டர் ஃபாஸ்டர்ஸை. அண்ட் அதுக்கப்புறமா ப்ளே வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபெல்ஸும் எங்கே ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா ரோமுக்கு ட்ராவல் ஆகுறாங்க. ஏன்னா கோர்ட் ஆஃப் போப்பை வந்து பார்க்குறதுக்காக இவங்க போகிறாங்க. ஏன் போப்பை பார்க்க போகிறாங்கன்னா நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு போப் அப்படின்னாலே பிடிக்காது. ஸோ அவரை எரிச்சலாக்கணும், டென்ஷன் ஆக்கணுங்கிறக்காக போப்பை போய் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து போப் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அவர் காதில் போயிட்டு ஒரு மாதிரி இறைக்கிறது, தண்ணியை எடுத்து அந்த ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்குறாங்க. என்னென்ன டென்ஷன் வேலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து மெஃபிஸ்டோஃபெல்ஸோட ஹெல்ப் மூலமாக இன்விசிபிளாக இந்த மாதிரி காரியங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து போப்பாக இருக்கிறனால அவருக்கு அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்மளை சுற்றி இருக்குதுன்ட்டு. உடனே ஒரு ஹோலி வாட்டர் எடுத்து சடனாக அவங்க மேலே போர் பண்ணப்போ அவர் வந்து என்ன ஆகிடுறாரு அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸும் மெஃபிஸ்டோஃபெல்ஸும் அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆகிடுறாங்க. அண்ட் ரோமுக்கு அப்புறமா அவங்க எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்புக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. யூரோப்பில் வந்து அவங்க என்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய
தப்பு தன்னுடைய அந்த மறைந்திருந்து பண்ணுற வேலைகள் எல்லாத்தையுமே அங்கேயும் பண்ணுறாங்க. இதன் மூலமாக யூரோப்லேயும் அவர் நல்ல ஃபேமை வந்து வாங்கிக்கிறாரு. அண்ட் இவர் இப்படி நல்ல புகழ்ச்சி அடைகிறத பார்த்து ஜெர்மன் கிங் அதாவது சார்லஸ் ஃபை என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸை தன்னுடைய பேலஸ்க்கு வந்து கூப்பிட்றாரு. ஏன் வந்து ஃபாஸ்டஸை கூப்பிட்றாருன்னா ஒன்று அவர் ஃபேம் ஆனது, இன்னொரு காரணம் என்னென்னா சார்லஸ் ஃபைவுக்கும் போப்பை வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ இவரோட டேஸ்ட்டும் டாக்டர் ஃபாஸ்டஸோட டேஸ்ட்டும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டு பேருமே அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க அங்கே போகிறாரு. அங்கே போனப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் சார்லஸ் ஃபைவ் வந்து கொடுக்குறாரு. ஸோ சார்லஸ் ஃபைவ் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட என்ன கேட்பாருனா, ஃபோர்த் செஞ்சுரியில் வாழ்ந்த மகா பெரிய மாவீரனாக இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்டரோடைய சோலை எங்ககிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து அவர் என்ன பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெஃபிஸ்டோஃபில்ஸோட ஹெல்ப் மூலமாக அலெக்சாண்டர் வாழ்ந்த அந்த ஃபோர்த் செஞ்சுரியில் வாழ்ந்த அலெக்சாண்டரோடைய ஸ்பிரிட்டை வந்து சார்லஸ் ஃபைவ் கிட்ட காக்குறேன். ஸோ இதை காட்டினவுடனே சார்லஸ் ஃபைவ் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு. இது ஒரு பெரிய மேஜிக்காக நினைக்கிறாங்க. இதன் மூலமாக அவர் ஃபேமை வந்து வாங்கிக்கிறார். அண்ட் இதுக்கப்புறமா அவர் பண்ண சில மேஜிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து ஹார்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கும். ஹார்ஸை வந்து இவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தப்போ அதை வந்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து இருந்திருப்பார். ஸோ இவரோட கண்ணோட்டம் வந்து $50 விற்கணும் அப்படிங்கிறது டாக்டர் ஃபாஸ்டஸோட ஐடியா. ஆனால் இவர் அந்த குதிரையை வாங்க வந்தவர்கிட்ட வந்து $40 தான் இருக்கும். ஸோ அவர் மேலே இருக்கிற கன்சர்னால $50 கொடுக்க வேண்டியதாக $40 வந்து அவர் வந்து கொடுத்துருப்பார். ஸோ இவர் கொடுக்குற ஒரு கண்டிஷன் என்னன்னா, என் ஹார்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஓடும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், நீ என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னா என்னோட ஹார்ஸை வந்து நீ வந்து தண்ணியில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீ ஓட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பார். ஒரு டைம் அந்த ஹார்ஸை வாங்கினவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷனால் என்ன ஆயிருக்குன்னா அது மிடில் ஆஃப் ரிவர் கிட்ட வந்து கொண்டு போயிருப்பார். ஸோ தண்ணி கிட்ட கொண்டு போனோன்னா என்ன ஆயிருக்குன்னா திடீர்னு அந்த ஹார்ஸ் வந்து வைக்கோல்லாம் மாறிடும். ஸோ இது மாறின உடனே அந்த குதிரையை வாங்கினவர் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட வீட்டுக்கு வந்து போவார். நியாயம் கேட்கணும், நான் உங்ககிட்டருந்து வாங்கின குதிரை வந்து இப்படி மாறுச்சுன்னு கேட்கணுங்கிறக்காக போவார். அங்கே போய் பார்த்தா டாக்டர்ஸோட கால் தனியாக கை தனியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு மேஜிக் பண்ணி ஒரு காமிக் சீனை வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து என்ன விஷயங்கள் நடக்கும்னா, சர்வன்ட் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொன்று க்ளோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வருவான். அவன் என்ன பண்ணுவானா, இவனுக்கு தெரியாமலே அந்த புக்ஸில் இருக்கிற இதெல்லாத்தையுமே ரீட் பண்ணி மெஃபிஸ்டோஃபில்ஸை வர வைப்பான். அப்போ அந்த டைம் வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸுக்கும் அந்த க்ளோன் கேரக்டரில் இருக்கிறவனுக்கும் சில காமிக்லாம் நடக்கும். அது வந்து அந்த ட்ராஜிக் சீனுக்கு வந்து கொஞ்சம் காமிக் ரிலீஃப் வந்து தந்திருக்கும். அண்டு அடுத்த மேஜிக் என்ன பண்ணியிருப்பார் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னா, டியூக் ஆஃப் வால்கல் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து என்ன சீசன் இருக்கும் அப்படின்னா வின்டர் சீசன் இருக்கும். வின்டர் சீசனில் பொதுவாக கிரேவ்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் டாக்டர் ஃபாஸ்டஸ் தன்னுடைய மேஜிக் மூலமாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வின்டர் சீசனில் கிரேப்ஸ் வந்திருப்பார். இதை வர பண்ண முக்கியமான மேஜிக்லாம் இருந்திருக்கு. அண்ட் இந்த டைம் வந்து எப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸோட அந்த 24 அக்ரிமெண்ட் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. அந்த டைம் வந்து வேகர் யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸோட சர்வெண்ட். அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்கோடு இருந்திருப்பார். என்னென்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் எப்படினாலும் செத்து போயிடுவார், இவர் போனதுக்கப்புறமா இவரோட சொத்தெல்லாம் எனக்கு தானே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து இருப்பார். மீன்வால் டைமில் வந்து யார் என்டர் ஆவாங்க அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டஸோட படித்த ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்டர் ஆவாங்க. அந்த ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது லிட்ரேச்சர் ஒர்க்கில், கிரீஸ் லிட்ரேச்சர் ஒர்க்கில் நடந்த ஒரு விஷயத்தை கேரக்டர் பற்றி பேசியிருப்பாங்க. அது யாருன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிறது. இன்னும் இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணோட பெருமையை பற்றியும் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம் வந்து இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஹெலனை வந்து காட்டு, அவளோட பியூட்டி என்னங்கிறத நாங்கள் பார்க்கணும், எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்க மாதிரியே மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட கன்வே பண்ணுவாங்க. மெஃபிஸ்டோஃபில்ஸும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க கேட்ட மாதிரியே ஹெலனை வந்து காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னா, எவ்வளோ அழகு, இந்த அழகு எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, இது எங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு அந்த அழகை வந்து வர்ணித்து காட்டியிருப்பாங்க. இவரோட அழகுக்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி இந்த க்ரீக்கோட அந்த புக்லேயே கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் தான். என்னென்னா இந்த பொண்ணு வந்து இருக்கிற அழகுனால 10 வருஷம் இது வரைக்கும் வரலாற்று அந்த மாதிரி போரே நடந்ததில்லை,
பத்து வருஷம் ஒரு அழகுக்காக ரெண்டு நாட்டினர் வந்து அந்த பொண்ணுக்காக சண்டை போட்டது இந்த ஹெலனுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, ரெண்டு பேருமே ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்டும் நீங்கள் எனக்கு நாங்கள் வேணுனதுக்கு மாதிரி காட்டினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுறாங்க. இப்போ யாருமே இல்லாத இடத்துல வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் நிற்கிறாரு. அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கார், ஏன்னா 24 வருஷம் யூனிவர்சிட்டிலேயே நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார், நிறைய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டாரு, நல்ல மேஜிக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டார். திடீர்னு இந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் க்ளோஸ் ஆகுது போதுன்னா அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சேடில் இருக்கார். இந்த டைமில் வந்து ஓல்டு மேன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்டர் ஆகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கூட டைம் இருக்குது ஃபாஸ்டஸ், உன்னோட தவறுகளை நீ கடவுள்கிட்ட சொல்லு, அவர் உன்னை மன்னிப்பார், நீ வந்து சீக்கிரமாக மனம் திரும்பி வா அப்படின்ட்டு வந்து சொல்வார். அதாவது அவர் குட் ஏஞ்சல் பண்ணுற வேலையை ஓல்டு மேன் வந்து தன்னோட ஸ்தானத்துலேருந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார், நீ மாறு மனம் மாறு கடவுள்கிட்ட நீ திரும்பி வா அப்படின்னு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து கொஞ்சம் ஆசை இருக்கும், ஏன்னா யாருக்கு தான் சாகத்தோன்னு இல்லை, தன்னோட சோலை எடுத்துகிட்டு போன்னு நம்மளால் அந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்தப்போ தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யோசிக்கும் போது அவர் அது எல்லாத்தையுமே அந்த ஓல்டு மேன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே யோசிச்சுட்ருக்கார். இந்த டைமில் வழக்கம் போல் ஈவில் ஏஞ்சல் வர மாதிரி மெஃபிஸ்டோஃபல்ஸும் வரான். வந்த உடனே ரொம்ப கோவப்படுறாரு மெஃபிஸ்டோஃபல்ஸ், ஏன்னா என்ன நீ யோசிச்சிட்ருக்குற, நீ இப்படிலாம் யோசிச்சனா உன்னை நான் வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு ரொம்ப டெரராக்குறாரு, ரொம்ப ஹாரராக அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஃபாஸ்டர்ஸ் கிட்டே வந்து பேசுகிறாங்க. அண்ட் ஃபாஸ்டர்ஸும் அவர் மிரட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நான் வந்து காட்கிட்டலாம் போக மாட்டேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் காட்கிட்டலாம் போக மாட்டேன், என்னை வந்து அந்த ஓல்டு மேன் தான் என்னை வந்து அப்படி பண்ணா, நீ வேணால் அவரை வேணால் பண்ணிக்கோன்ட்டு அந்த மெஃபிஸ்டோஃபல்ஸ் கோவம் வந்து டாக்டர்ஸ் மேலே ஃபாஸ்டர்ஸ் மேலே இருக்கிறதுக்கு பதிலாக அப்படியே தன்னுடைய கோவத்தை வந்து ஓல்டு மேலே வந்து அவர் திருப்பிட்டார். அண்ட் இப்போ வந்து டாக்டர் அந்த மெஃபிஸ்டோஃபல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ஓல்டு மேனை பாடி அளவில் வந்து ஹர்ட் பண்ண முடியும், ஆனால் அவரோட சோலை வந்து என்னால் ஹர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு காடோடைய பையன், அவர் என்னால் எதுவுமே அவரை சோல் பண்ண முடியாது, ஆனால் அவரை நான் பாடியெல்லாம் ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மெஃபிஸ்டோஃபல் சொல்கிறார். ஸோ மெஃபிஸ்டோஃபல்ஸ் ஓல்டு மேன் மேலே இருக்கிற கோவத்தை பார்த்துட்டு இவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு, அப்பா நம்ம மேலே அந்த கோவம் வரல அப்படின்னு ஒரு ஆறுதலில் இருக்கார். மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெஃபிஸ்டோஃபல்ஸ் கிட்ட ஃபாஸ்டஸ் என்ன கேட்குறாருன்னா, நீ எனக்கு வந்து ஹெலனை வந்து ஹெலன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெலனை வந்து நீ எனக்கு லவ்வராக தா அப்படின்னு வந்து மெஃபிஸ்டோஃபல்ஸ் கேட்பாங்க. அண்ட் மெஃபிஸ்டோஃபல்ஸும் ஹெலனை வந்து அந்த லவ்வராக கொடுப்பாங்க. அண்ட் ஒரு லவ்வர்கிட்ட ஒரு பாய் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாத்தையுமே ஹெலன்கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸ் கேட்குறாரு. அந்த பொண்ணு கூட அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு தன்னுடைய டேயை. இந்த டைம் ஓல்டு மேன் வந்து என்டர் ஆகுறாரு. அந்த ஓல்டு மேன் ஃபாஸ்டஸோட அந்த பிஹேவியரை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன் நீ மேலும் 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 தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு இடத்துலயாவது மனம் திருந்தி வா அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ஓல்டு மேன் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸை வந்து பார்க்குறாரு. அண்ட் கடைசியாக 24 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த கரெக்ட் அக்ரிமெண்ட் டைமில் என்ன பண்ணுறான் மெஃபிஸ்டோஃபல்ஸ் அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டஸோடைய பாடியை கிழித்து அந்த சோலை வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து எடுத்துட்டு கொண்டு போகிறாங்க. அண்ட் ரிட்டன் அந்த 2 யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிட்டன் மறுபடியும் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹாரராக ரொம்ப ட்ராஜடி ஒரு சோகமான ஒரு இதில் அவரோட பாடி அங்கே கிடக்குது. ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில் அவர் பாடி கிடக்குது. இந்த பாடி எடுத்து அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபினரலுக்கு வந்து கொண்டு போய் ரெடி பண்ணுறாங்க. இதோட இந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட சமரி வந்து எண்ட் ஆகுது. பிளேயில் வந்து கிறிஸ்டோபர் மார்லோ சிம்பிள்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த பிளேயோட ஆக்ஷன் எப்போ ரைஸ் ஆகுது அண்ட் இந்த பிளேயோட ஆக்ஷன் எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிளேயோட ரைசிங் ஆக்ஷன் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபாஸ்டஸ் வந்து அந்த டார்க் மேஜிக்கு கற்றுக்கிறாரு இல்லையா, பிளாக் மேஜிக்கு கற்றுக்கிறாருல, அந்த சமயத்துலேருந்து அந்த மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட தன்னுடைய கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறார் தைரியமாக. அதுதான் இந்த பிளேயோடைய ஒரு முக்கியமான ரைசிங் ஆக்ஷனாக வந்திருக்கு. ஸோ இந்த பிளேயோட ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஃபாஸ்டஸ் வந்து நிறைய ஊர்களுக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணுறார், அதாவது யூனிவர்ஸையே அவர் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மேஜிக் மூலமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் வந்து ஃபாலிங் ஆக்ஷனாக இருக்குது.
அண்ட் பிளாட்டும் இங்கே நிறைய நடக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற சிம்பிள்ஸ் வந்து என்னென்னா, மொத்தம் ரெண்டு சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல். குட் ஏஞ்சல்னு சொன்னாலே அது நல்ல விஷயத்தை வந்து அது டினோட் பண்ணும். ஈவில் ஏஞ்சல் அப்படிங்கிறத ஒரு கெட்ட விஷயத்தை வந்து அது டினோட் பண்ணும். அதாவது குட் அண்ட் பேடை வந்து சிம்பிள் பண்ணுறதுக்கு தான் குட் ஏஞ்சல் ஈவில் ஏஞ்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அண்ட் செகண்ட் ஒன்று விஷயம் என்னென்னா பிளட். இந்த இடத்துல வந்து அந்த சம்மனை வந்து சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ஓன் பிளட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தன்னோட ஓன் பிளட்டை கொடுக்கறதன் மூலமாக வேர்ல்டில் இருக்கிற மக்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு இல்லையா. அது அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை வந்து கொடுத்தாரு. ஆனால் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து தன்னையே அழிவுக்கு உண்டாக்குற விதமாக தன்னுடைய ஓன் பிளட்டை கொடுத்து தன்னுடைய சோலை வந்து வித்துட்டார். ஸோ இதுலேயுமே குட் அண்ட் பேட் அப்படிங்கிற அந்த வேரியேஷன் கொடுக்கறதுக்காக பிளட் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இந்த பிளேயில் வந்து ஒரு கொஞ்சமாவது நமக்கு வந்து ஃப்ரீனஸ் இருக்கணும், அதுக்காக ஒரு காமிக் ரிலீஃப் வந்து இருக்கணுங்கிறக்காக ஒரு காமிக் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதுதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி வேகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த நானும் என்னுடைய பாஸ் மாதிரியே பிளாக் மேஜிக் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த புக்கில் இருக்க விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ராபின் அப்படிங்கிற ஒரு கோமாளி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது. இதெல்லாமே இந்த பிளேயில் நடந்திருக்கிற ஒரு காமிக் ரிலீஃபான கேரக்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் இந்த பிளேயில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தீம் என்ன அப்படின்னா, நமக்கு சில விஷயங்களை நம்ம எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான். ஒரு சின் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு க்ரியேட்டர்ஸாக நம்ம இருக்கிறோம் இப்போது. ஸோ நம்ம பாவம் செய்கிற டைம் தான். ஒருவேளை நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இனி பண்ணாத, நீ வந்து ஒரு நல்ல வழியில் போ அப்படின்னு நமக்கு வந்து ஒருத்தவங்க நல்ல அனுபவம் ஆஞ்சவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அந்த டைம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த பிளே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு மூணு தீம் வந்து இருக்குது. ஒன்று சின், ரிடெம்ஷன், டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு மூணு இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான தீம் வலியுறுத்துறதே என்னென்னா, எப்போவும் நம்ம வந்து கடவுளை நம்பணும். கடவுளுக்கு எதிராக இல்லை, கடவுளுக்கு பிடிக்காத இந்த கெட்ட விஷயங்களையும் நம்ம வெறுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட மெயின் தீமாக இருக்குது. அண்ட் இதோட நம்ம இந்த பிளேயோடைய முக்கியமான சமரீஸ் அண்ட் இதில் இருக்கிற ஃபுல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.